ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைதிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்றதில் நிறைய சந்தேகங்கள் வந்து அந்த தம்பதியருக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஓவலேஷன் எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா ஒருவேளை பீரியட் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த டைமில், அதாவது எப்படின்னா நம்மளோட பீரியட் மிஸ் ஆன டைமுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இடையில கொஞ்சம் டைம் இருக்கும் பார்த்திங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் பீரியட் டேட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ April 20 அப்படின்னு வச்சுக்குவோமே, April 20 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த April 20 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு 5 நாள், ஒரு 25வது தேதி வரைக்கும் வரவே இல்லை, அந்த 5 நாள் வந்து உங்களுக்கு தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம சேரலாமா, கணவரோடு சேரலாமா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்புறம் அதே மாதிரி அந்த 20வது தேதி நான் பீரியட் டேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த அடுத்த May 20 அந்த தேதிக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு நம்ம சேரலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, 70 நாள், 80 நாள் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைம் கேப் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற ஃபீலிங் இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து அவங்க சேராமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் அப்புறம் இதுக்காக பயந்துக்கிட்டு, ஏன்னா இரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து தெரியாது எந்த டைமில் கரு உண்டாகியிருக்கு, எந்த டைமில் வந்து நமக்கு கரு ஓவலேஷன் நடந்திருக்கு, எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் இன்னுமே இந்த டவுட் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து சேராமல் இதுக்காகவே பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இந்த டவுட்ஸை வந்து அடிக்கடி நம்மளோட சிஸ்டர்ஸ் கேட்பாங்க, அதை இப்போ கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு 30 நாளுக்கு ஒரு முறை வந்து பீரியட் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த மிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய 14-16 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஓவலேஷன் நடந்த பிறகு கரு உண்டாகும். கரு உண்டாகி கரு தெரிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஓவலேஷனுக்கு பிறகு சேரலாமா? ஒருவேளை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் தாண்டி 35 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறது நல்லதா, இல்லை அந்த டைமில் ஒருவேளை நமக்கு சேர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு, நம்ம சேர்ந்துட்டோம் கணவரோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதனால் உண்டாகிய கருவுக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்றதுனாலையோ, அதாவது தெரியாமல் ஓரளவுக்கு கரு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம முதல் 3 மாதங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆவோம் இல்லையா. கணவர் மனைவி சேர்றது வந்து முதல் 3 மாதங்கள் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல் சேர்ந்துட்டோம், இல்லை அந்த டைமில் வந்து ஒருவேளை சேர்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த கருவுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கரு அப்படிங்கிறது வந்து இந்த நார்மலாக நம்ம பண்ணுற விஷயங்களாலேயோ, நார்மலாக வந்து நம்ம ஒரு ஹெவி வேலை பண்ணுறதுனாலையோ கலையக்கூடிய அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்து ப்ரொட்டக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து குழந்தையை தாக்கி எல்லாருக்குமே வந்து கருச்சிதைவு ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கரு மட்டும் ஒன்ஸ் உண்டாகிருச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் தலை கீழாக நின்னால் கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ப்ராப்ளமுமே வரவே வராது, அதுக்காக நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பீரியட்க்கு முன்னாடி 1 வாரத்துக்கும் அதே தான். ஓவலேஷனுக்கு பிறகு பீரியட் டேட்டுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக சேர்ந்துருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து இப்போ வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் 2 இயர் ஆகுது, நியூலி மேரீடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுறதுல பெருசாக உடலில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் 2 பேருமே நார்மலாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நார்மல், ஆனாலும் சின்ன சின்ன காரணங்களால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படிலாம் இருந்தால், நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக பீரியட் டேட் வரைக்கும் இருக்கலாம், பீரியட் மிஸ் ஆனாலும் நீங்கள் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒருவேளை நாங்கள் ரொம்ப வருஷமாக 3-4 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டுருக்கோம்,
எங்களுக்கு வந்து ஆல்ரெடி கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னா உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளோடு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில், இல்லை தைராய்டு வந்து அதிகமாக இருக்குது, தைராய்டுக்கு நான் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவும் ஒரு காரணமாக உங்களோட ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்படி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க ஓவுலேஷன் கரெக்டாக சேர்ந்துருங்க, ஆஃப்டர் ஓவுலேஷன் சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஆனால் அதுக்காக வந்து 4-5 வருஷம் ஆனவங்களும் அதுக்காக வந்து ஒருவேளை தப்பித்தவறி ஏதாவது நடந்துருச்சு நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா உடனே பயப்படணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கைக்காக, அதாவது ரொம்ப வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிட்டோம், ஸோ இதுக்காக என்ன இந்த ஒரு காரணத்தை தெரியாமல் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் நான் சொல்ல வந்தது. இப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ ஓவுலேஷன் நடந்திருக்குனே தெரியாது, எவ்வளோ நாள் இன்னும் நீங்கள் கழித்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னே தெரியாது, அப்போ வந்து நீங்கள் இடையில ஒரு 10-20 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேராமையே இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள்லாம் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உருவாகிற, அதாவது கணவன் மனைவி சேரும்போது உருவாகிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்கள் பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும், இன்னும் வந்து உங்களுக்கு கர்ப்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ அதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நியூலி மேரீட்லாம் கண்டிப்பாக இதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம், இதை நினச்சி வந்து நீங்கள் தள்ளி போடணுன்னோ அந்த டைமில் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணுன்னோ அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மட்டும் அந்த ஆஃப்டர் ஓவுலேஷன் சேரும்போது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது வந்து எப்பயுமே நம்ம சேஃப் மெத்தடில் தான் இருக்கணும். எப்படி வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமானதுக்கு பிறகு முதல் 3 மாதங்கள் வந்து சேரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமும் வந்து கர்ப்ப காலத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்காமல் நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புதுசாக எதுவும் ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸுக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம சேனல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், ஓல்டு வீடியோஸோட லிங்க்கு எல்லாமே வந்து நீங்கள் அதில் பார்க்க முடியும். அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.